பொதுவாக நான் இங்கே வந்து ஆப்பம் சாப்பிட ஆரம்பித்த பிறகு அந்த சின்ன வயசுகளில் வீடுகளில் ஆப்பம் சுட்டு வைப்பாங்க. அந்த அந்த ஆப்பங்களை வாங்கி சாப்பிட்ற ஒரு சுவையும் ஒரு நல்ல மனமும் இந்த ஆப்பத்தில் கிடைக்கிது. தேங்காய் பால் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி முறையாக ஆப்பத்தில் சேர்க்கணுமோ அதே மாதிரி சேர்த்து அதை தயார் பண்ணி தர்றாங்க. ஒரு ரெண்டு ஆப்பம் சாப்பிட்டாலும் ஒரு காலை டிஃபனை முடித்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்குது. பொதுவாக எங்கள் ஊரில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு யாராவது கேட்டால் நாங்கள் சொல்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் அது மெயின் வந்து இந்த ஆப்பம் சொல்லுவோம். காலையில் தொழுதுட்டு இந்த கடையில் ஆப்பம் தின்றா தான் எங்கள் ஊரில் பாதி பேருக்கு மனசு ஒரு நிம்மதி அறியும். சின்ன வயசில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான தொண்டியில் காலை சாப்பாடு இந்த ஆப்பம் தான். நாளடைவில் என்ன மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் இட்லி தோசைக்கு அப்படி எல்லாமே மாறிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆப்பம் வந்து குடிசை தொழில் தான் இருந்துச்சு. எல்லாமே வீடுகளில் வந்து கஷ்டப்படுறவங்க அவங்களுடைய வருமானத்துக்கு வேண்டி வீடுகளில் ஆப்பம் சுடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் என்ன சொன்னேன் கேட்டால் ஒரு பொட்டி தூக்கிட்டு போயிட்டு எங்களுக்கு காலைல வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தக்கன கனெக்ட் பண்ணி இத்தனை ஆப்பம்னு சொல்லிட்டு வந்துடுவோம். பள்ளிக்கு ஓத போகும்போது பள்ளி ஓதிட்டு வரப்போகும்போது அவங்க ஆப்பம் சுட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க, நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி நாளடைவில் அப்படியே மாறி மாறி இன்றைக்கி ஆப்பம் வந்து ஒரு சில இடங்கள்லாம் தான் கிடைக்குது தொண்டியில். அதில் வந்து மெயினாக வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல சுட்டாலும் ஆப்பம் சுட்டாலும் இந்த இந்தியனில் மாறி உள்ள டேஸ்ட்டு எங்கேயுமே கிடைக்காது. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொன்றும் இருக்கு. இப்போ நாங்கள்லாம் வந்து கொழும்புல அதிக நாடு இருந்தாருக்கு. கொழும்புல வந்து வெங்காய சம்பளன்ட்டு ஒன்று வச்சு தருவாங்க, அது இந்த ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பர். சவலகா, ஆப்பத்தில் வந்து என்னென்ன நம்ம சேர்க்குறீங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் ஆப்பம் சொல்லிட்டு 15 வருஷம் ஓகே. வேறு என்ன சேர்க்குறீங்க இதில்? மாவு வச்சு அரிசி தேங்காய் கப்பி. சரி, ஆப்பத்தில் வந்து சீனியாக போட்டு சாப்பிட்றியா? சீனி தான் போட்டு சாப்பிட்றேன். அதான் நம்ம ஊரில் உள்ள எங்கள் ஊரில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் எல்லா ஊர்லேயும் ஆப்பம் வந்து ஆணும் அந்த குழம்பு ஊற்றி தான் திங்கணும். ஆமாம். எங்கள் இந்த இந்தியனில் உள்ள கடையில் உள்ள ஆப்பத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா சாப்பிடலாம். சில ஆளுக்கு கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்கு வேண்டி சீனி சேர்த்து சாப்பிடுவாங்க. மெயின் ஆப்பத்தில் ஆமாம் இதை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டாலும் நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா இருக்குது. ரஃப் ஆகிடாமல் மெதுவாகவும் இருக்குது. சில கடைகளில் வாங்குகிற ஆப்பம் அந்த எடுத்து கையில் சாப்பிடு சூடாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், வச்சு கொஞ்சம் சுணங்கி சாப்பிட்டா ரஃப்பாயிரும். இது வாங்கி கொண்டு போய் வச்சு எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் அதே மாதிரி நல்ல லேசாகவும் சுவையாகவும் இருக்குது. நானும் ஸ்ரீலங்காவில் ஒரு 13 வருஷம் இருந்திருக்கிறேன். அங்கே ஆப்பம் வந்து இந்த கரக்கட்டிருக்கில் அந்த ஓரம் வந்து அப்படியே நிற்கும். என்ன காரணம்டா, அங்கே ஆப்பத்தில் வந்து பிஸ்கட் போட்டு அரைப்பாங்க, மேரி பிஸ்கட் போட்டு அரைச்சி அந்த கரக்கட்டு வந்து கல் மாதிரி போயிடும். கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்டா அதை சுட சுட சாப்பிடும், கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா கல் மாதிரி போயிடும். ஆனால் எப்போ சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். அதனால் நீங்கள் இந்த ஈசிஆர் சாலையில் தான் இது அமைஞ்சிருக்குது. தொண்டி பக்கம் யாராவது வந்தீங்கன்னு சொன்னால் காலையில் வெள்ளடமாக வரணுங்க, 7 மணிக்கு முன்னாடி வந்துடணும், இல்லாட்டா இந்த ஆப்பம் கிடைக்காது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஆப்பம் சாப்பிட்டு பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் ஈசிஆர் சாலையில் அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து ராமநாதபுரம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கேரளா அது போன்ற ஈசிஆர் சாலையை பயன்படுத்தி செல்லக்கூடிய பயணிகள் வந்து இந்த கடையில் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். அதே போல் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆளுக்க வந்து ஈசிஆரை பயன்படுத்தி பாண்டிச்சேரி, காரைக்கால் அந்த பக்கம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போகிற ஆளுக்கு ஈசிஆரை பயன்படுத்தினீங்கன்னா தொண்டியில் ஈசிஆர் ரோட்டில் இந்த இந்தியன் ஆப்பக்கடை டீ கடை அமைஞ்சிருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முகமது அஸ்பாக் மற்றும் சுற்றுலாம் வாங்க குழுவினர்.